அக்கா, இந்த முறை நீ சரியா முடிவெடுக்கா. யார் என்ன பேசினாலும் நீ மனசு மாறாத. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டு இருக்க. எப்படிப்பட்ட குடும்பம்க்கா இது? நீ கட்டி காத்த கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, மதிப்பு, இது எதுவும் வீணா போயிடக்கூடாதுக்கா. இவங்க வேற நல்லா சொல்லி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்களே. இப்ப இந்திரா வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நல்ல வேலை அத்த, அப்படியே நீங்க பெர்ஃபெக்ட் டைம்க்கு உள்ள போய் நடக்கிறதா இருந்த ஆபத்தை தடுத்துட்டீங்க. ஐயோ, இல்லனா என்ன நடந்திருக்கும்? பாவம் கௌதம். சுபா, சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வா. சரி அத்த. இந்திரா. என்னக்கா? எனக்காக இந்திரவா மன்னிச்சிருங்க. அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன், ஆனா அவளுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. இத பாரு காவியா, நீ இந்த வீட்டுக்கு சரியான மருமகன் எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி வச்சிருக்கேங்கறதும் உனக்கு தெரியும். நீ இந்திரா விஷயத்துல தலையிடாம இரு. அவ ஒண்ணும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்ல. நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்தவ, புரியுதா? இல்ல, அவ ரொம்ப நல்லவத்த. பிளீஸ் அத்த. காவியா, அல்லாத காவியா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனைய அவ ஒத்தால சரி பண்ணிருக்கான். பிளீஸ் அத்த, பிளீஸ். காவியா, கொஞ்சம் நீ வாய மூடு. இத பாரு, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காத, சரியா? நீ வயித்து புள்ளத்தாச்சுங்கிறதுனால உன்னை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். என்ன பேச வைக்காத. அத்த, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்த, ப்ளீஸ் அத்த. காவியா, என்ன விடு. காவியா, பாத்து பாத்து. காவியா, காவியா, அழாத காவியா, ஒண்ணும் இல்லை, விடு, பாத்துக்கலாம். அழாத காவியா. ஏய் குடிகாரி, என்ன குடிச்சதெல்லாம் தெளிஞ்சிருச்சா? இல்ல அதுக்கும் ஒரு டைம் வேணுமா? சொல்லு. மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தெரியுமா உனக்கு? அது எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும்னே இங்க வந்திருக்கியா? உன்னால நாங்க இன்னும் எவ்வளவு அசிங்கப்படணும்னு தெரியலையே. தயவு செஞ்சு நான் நடுவுல பேசுறேன். இது அவ்வளவு ஈஸியா முடியற விஷயமே இல்ல.
நம்ம வீட்டோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். இத ஒன்னும் அவ மாமியார் வீடுன்னு நினைக்க வேண்டாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தங்கி இருக்கிற பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை வேணும். ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா என்னைக்காவது இருந்திருக்காளா இவ? படிக்க போறன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்குதான் இது வீடு வரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. குடிச்சது மட்டும் இல்லாம கௌதம் ரூமுக்குள்ள போய் சேச்ச, இவ பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு அப்படி அருவறுப்பா இருக்கு. ஒரு குடும்ப பொண்டு செய்யற காரியமா அது? நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இன்டர்நெட்ல கூட பார்த்ததில்ல. காவியா, என்னதான் நீ சொன்னாலும் அவ பண்ணது ரொம்ப அசிங்கமான விஷயம். நீ இதுல குறுக்க வராத. அக்கா உன் மேல வச்சிருக்கிற மரியாதைய காப்பாத்திக்கோ. பேசாம போயிடு, அதான் உனக்கு நல்லது. சித்தி, காவியா எப்படி பேசாம இருப்பா? இந்திரா அவளோட தங்கச்சி. கதிர், நீ காவியாவுக்கு சப்போர்ட் பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா கௌதம் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்திரா அவளையே அசிங்கப்படுத்திக்கிட்டோம். நான் போய் தொலையட்டும்னு விட்டுருவேன். ஆனா இவ குடிபோதையில போய் அவங்க கிட்ட சச்ச, என்னால அது சொல்ல கூட முடியல. இதெல்லாம் என்ன நடு வீட்ல வச்சு பேசுற விஷயமா? அக்கா, நீ இவ்ளோ டீசன்சி பாக்குற, ஆனா அவ என்ன செஞ்சா? இப்ப எப்படி இந்த டைவர்ஸ் கேஸ உடைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியல. அதனாலதான் இவ்ளோ கேவலமா இறங்கிருக்கா. எப்படியாவது கௌதம் அம்மாய்க்கு பிள்ளைய வயித்துல வாங்கிட்டா போதும். எப்படி நம்ம காவியாவை நல்லா பாத்துக்கிறோம், அதே மாதிரி அவளையும் நல்லா பாத்துப்போம்னு பிளான் போடுறா. அடேங்க அப்பா, உனக்கு நல்ல மூளைதான் இந்திரா. ஆனா இத நீ உன் படிப்புல காட்டலாம். இந்த வீட்டுல இருக்கிற மரியாதை கெடுக்கிறதுக்கு பாக்காத. ஏய், போது ராகினி, நிறுத்து. அவதான் அசிங்கம் தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? நாமளும் அப்படி பேசுறது நல்லா இல்ல. இதுக்கு மேலயும் இவளை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது சரியில்லை. ராகினி, நீ போய் இவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இதுக்காக கூட இவ கௌதம் ரூம் குள்ள நுழையறத நான் விரும்ப மாட்டேன். நீ போய் எடுத்துட்டு வா. இதோ கா, எடுத்துட்டு வரேன். குடிகாரி, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க. அவ தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க எனக்காக, பிளீஸ். வேணாம் கவியா, நீ சொன்னா கேளு. உனக்கு இவளை பத்தி தெரியல. அத்த, எனக்கு இந்திராவை பத்தி நல்லா தெரியும். அவ காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம்
கொஞ்சம் மன்னிச்சிருங்க. காவியா போது, நிறுத்துறியா? நீ பிரெக்னண்டா இருக்கன்னு தான் பொறுமையா பேசுற. இத நீ அட்வான்டேஜா எடுத்துக்காம பேசாம போயிடு. ஏ இந்திரா, வேண்டாத்த, நான் சொல்றத கேளுங்க அத்த, பிளீஸ் அத்த, அத்த தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க பிளீஸ் அத்த, பிளீஸ் அத்த. அக்கா, அக்கா நீ அழாத, அக்கா அக்கா நீ தைரியமா இரு. நான் போயிடணும் அவ்வளவுதானே, நான் போறேன்க்கா. அக்கா நீ அழக்கூடாதுக்கா, நீ அழாத. இல்ல இந்திரா, இத பாருங்க, நீங்க இதுல தலையிட்டீங்க, நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். வேண்டாம். ஜெயா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அது உன் உடம்புக்கும் நல்லதில்லை. ஆனா இந்த தப்புக்காக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? மாமா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நீங்க அக்காவை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ராகினி, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், வாய் மூடிட்டு அமைதியா இருந்துக்க. குடிக்கிறது தப்புதான், அது மன்னிக்க முடியாத தப்புன்னு நீ நினைச்சா, அந்த தப்ப செஞ்சவங்களை நீ வெளியே அனுப்பியேதான் தீருவேன் நினைச்சா, வெளியே போக வேண்டியது இந்திரா இல்ல, உன் புருஷன் ராமச்சந்திரன். சபாஷ் மாமா, சபாஷ். நீங்க இந்திராவை காப்பாத்த இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போய் உங்க மரியாதையை கெடுத்துட்டு போய் சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களே உங்க லெவல இறக்கிக்காதீங்க. இத பாரு ராகினி, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்த பாரு ஜெயா, உங்ககிட்ட இருக்கிற பயத்துல இத நான் மறைச்சது தப்புதான். கீழே விழுந்தல்ல, அதான் உடம்பெல்லாம் வலி, அதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நான் தான் ஆபீஸ் பாய்ட்ட வாங்கிட்டு வர சொல்லி வாட்டர் பாட்டில தண்ணி மாதிரி கலந்து வச்சேன். இதோ இங்கதான் வச்சேன். இங்க வச்சுட்டு கிச்சனுக்கு போய் மிக்சர் எடுத்துட்டு வர டைம்ல இந்திரா துணி துவச்சிட்டு இந்த பக்கம் வந்திருக்கா. தாகமா இருக்கே, தண்ணி நினைச்சு கடகடன்னு எடுத்து குடிச்சிருக்கா. இதுதான் ஜெயா நடந்துச்சு, நம்பு. Oh.
நீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது நடு ஹால்ல வச்சா செய்வீங்க? இல்லம்மா, ரூம்ல உட்காந்து குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அதனாலதான் ஜெயா இப்படி எல்லாம் செஞ்ச. பேசாதீங்க, சும்மா இருங்க. அக்கா, இவர் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. மாமா சும்மா இந்த இந்திராக்காக போய் பேசிட்டு இருக்காரு. நான் போய் சொல்றேன்ல, இருங்க வர. அப்பா அப்பா இருடா. எல்லாம் பாருங்க. பாருங்க. போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஆதாரம் வேணுமா? ஜபார், வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை நம்பணும். இதென்ன கோர்ட்டா? சாட்சி ஆதாரம் நான் கேட்டேன். ஜெயா, ஏன் மேலதான் தப்பு? இதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, ராகினி பேச்ச கேட்காத, அவளை பேச விடாத, நீயே முடிவு பண்ண. இந்திரா உள்ள போமா? உள்ள போமா இந்திரா? சொன்ன இந்திரா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் அத்த, அவள உள்ள போக சொல்லுங்க. இது நீங்க பண்ண காரியமாவே இருக்கட்டும், அதுக்காக இவ குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணுவாளா? சரி, தெரியாம குடிச்சிட்டா போய் படுத்து தூங்க வேண்டியதானே. ஆனா அவ என்ன பண்ணா? பசிங்கம்மா கௌதம் கிட்ட போய் அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசினானு தெரியுமா? சிச்சி, ஒருத்தவங்க போதையில இருந்தாலும் மயக்கத்துல இருந்தாலும் அடி மனசுல இருக்கிறது தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவ மனசுல இருக்கிறது அப்படியே வெளியில வந்துருச்சு. அவ்வளவு விஷம் இவளுக்கு. கௌதம எப்படி வளைக்கலாம், அவனை எப்படி மாத்தலாங்கிறது தான் எண்ணம். அத நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இனிமே இவ இங்க இருக்கவே கூடாது. ஆமா, ஏய் போடி வெளிய, வெளிய போடி. அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டேன்ல? ஏஞ்சயா, நான் இவ்ளோ சொல்றேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லல்ல? உன் தங்கச்சி சொல்றத கேட்டுட்டு மட்டும் நீ ஆடிட்டு இருக்கற. ஜெயா, இப்ப கேட்டுக்கோ. நீ இந்திரா வெளிய அனுப்புனா என்ன அனுப்புன மாதிரி தெரிஞ்சுக்கோ. முதல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், அதுக்கப்புறம் நீங்க யார வேணா வீட்டை விட்டு அனுப்புங்க. நான் தானே தப்பு செஞ்சேன். வீடா இது? நான் போறேன். முதல்ல நான் பேசுறதுக்கு வீட்டை மதிப்பே இல்ல. இந்த வீட்டுல இருக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா, அவர்கிட்ட நீங்க சொன்னதமா கேப்பாரு. நான் சொன்ன கேட்க மாட்டாருமா? மாமா ப்ளீஸ் மா, சொல்லுங்கம்மா. உங்க அம்மா என்ன மதிக்கிறதே இல்லடா. விடுடா, முதல்ல பேசுறப்பா. போறேன்னு சொல்றத கேளுங்கப்பா. சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இருங்கப்பா. என்னமா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அப்பா கிட்ட அம்மா பா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா சொல்லுங்கப்பா. சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாதடா, அப்புறம் உன்னை சேர்த்து உங்க அம்மா வெளிய அனுப்பிச்சுடுவா. ப்ளீஸ் மா, சொன்னா கேளு. போய் நில்லுப்பா. அப்பா 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இங்கே இருங்கப்பா. அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா பேசிக்கலாம், இருங்கப்பா. சரி கௌதம், சரி. இப்ப என்ன, உங்க அப்பா வீட்டை விட்டு போக கூடாது அவ்வளவுதானே? சரி, உங்களுக்காக நான் விட்டு கொடுக்கறேன். அப்பாட, இப்பவாவது ஒத்துக்கிட்டே. இத பாருங்க, இந்திரா இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். ஆனா ஒண்ணு, இனிமே கௌதம் மேல அவ காத்து கூட படக்கூடாது. அவன் ரூம் பக்கமே இவ போக கூடாது. ஓகேமா, இது போதுமா? இந்திரா இந்த வீட்லயே இருக்கட்டுமா?
இந்திரா இத்தனை நாள் இங்க இருக்காளே தே, அவ ஒழுக்கமான பொண்ணு தானே தே, அவ கண்டிப்பா தப்பு பண்ற ஆள் இல்ல தே. அத்த அவ மேல அநியாயமா பழி போட்டு அனுப்பிச்சா அது நமக்கு தான் தே பாவம். சொன்னா கேளுங்க தே. ஏங்க இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? சும்மா இருங்க, அத்தைக்கு எல்லாம் தெரியும். அவளை வீட்லயே இருக்க சொன்னது போதும் தே, ரொம்ப தேங்க்ஸ் அத்த. அம்மா நீங்க இவ்வளவு ஒத்துக்கிட்டதே போதுமா? இந்திரா கௌதம் ரூம்ல கூட இருக்க வேண்டாம், காவியாவும் இந்திராவும் வேணா ஒரே ரூம்ல இருந்துகிட்டோம். நான் தனியா மாடியில இருந்துக்கிறேமா. கதிர், அது சரியா வராது. யார் எங்க தங்கறதுன்னு நான் டிசைட் பண்றேன். அக்கா எனக்கு என்னமோ இங்க யார் ரூம்லயுமே அவ வேண்டாம். மொட்டை மாடி ஃப்ரீயா தானே இருக்கு, வேணும்னா அவ அங்க போய் தங்கிக்கிட்டுமே. எனக்கு கொஞ்ச நாள் தானேக்கா, எப்படியோ சீக்கிரம் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிய போகுது. என்ன இந்திரா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? அதுதான் சரி, நீ மொட்டை மாடியிலே இரு. இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பல, அதுக்கு பதிலா நீ மாடியில தங்கிக்க.